என்ன இது ரொம்ப நேரமா நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் முழிச்சு பாக்குறாரு. அங்க ஒரு கருப்பா ஒரு உருவம் இருக்கு. அவ்வளவு பெரிய பாம்பு சேர்ல படுத்து நெளிஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த பாம்பு கிட்ட எங்கேயும் தண்ணியில எதுவும் மாட்டிடாதீங்க. ஒன்னு அல்லது 2 மாசம் வரைக்கும் அதால பசி தாங்க முடியும். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் அபிலன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தரோட வீட்டு தல்வாரத்துக்குள்ளேயே பர்மீஸ் பைத்தான் ஒன்று உள்ளே போயிருக்கு. என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பால் ஹெர்னாண்டஸ்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்க ஜார்ஜியான்ற ஒரு பிளேஸில் வந்து அவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது ஒரு நாள் நைட்டு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப அதிகாலையில் அவர் வீட்டு நாய் வந்து குறைக்கிற சவுண்டு கேட்குது. என்ன இது ரொம்ப நேரமாக நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் முழிச்சு பார்க்குறாரு. அவர் செல்லமாக வளர்க்குற அலாஸ்கான்ற ஒரு நாய் வந்து வழக்கத்திற்கு மாறாக பயங்கரமாக குலைச்சிட்டு இருந்திருக்கு. சரி, ஏன் இப்படி குலைக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டு பின்னாடி தாழ்வாரத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து அந்த நாய் வந்து எதையோ பார்த்து வந்து குலைச்சிட்டே இருக்குது. இது எதை பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்க்குறாரு. அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவம் இருக்குது. இவருக்கு சரியாக தெரியாததுனால மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவரோட மொபைல் எடுத்துகிட்டு வர்றாரு. மொபைல் எடுத்துகிட்டு வந்து அவருடைய ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பெரிய பைத்தான் ஒன்று இருக்குது. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அவரும் அந்த பெட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா பேர் பென்னு. அவங்க அப்பா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 7 மணிக்கு வர்றாரு. அவர் அவர் வந்தோடனேவும் பால் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பாம்பு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே அப்பாவும் பையனும் சேர்ந்து போய் பார்க்குறாங்க. இப்போ போய் அந்த தாழ்வாரத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த நாய்க்குன்னு வச்ச அந்த பெட்டில் இருந்த பாம்பு இப்போ இல்லை. எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய பாம்பு சேரில் படுத்து நெளிஞ்சிட்டு இருந்திருக்கு. அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு பர்மீஸ் பைத்தான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பர்மீஸ் பைத்தான்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த பர்மீஸ் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பு வகைகளில் இதுவும் ஒன்று. இது வந்து ஒரு 5 மீட்டர் அளவுக்கு ஆவரேஜாக வளரும். அதுக்கும் மேலேயும் கூட வளரும். இந்த 5 மீட்டர்ன்றது ஒரு ஜிராஃபி ஹைட் வரைக்கும் வளரும் ஆவரேஜாக. அதுக்கும் மேலே கூட வளர சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாம்புகள் வந்து அதோட இறையை பார்த்தோன்னே தாக்க ஆரம்பிச்சிடும், அல்லது அதை காயப்படுத்து தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும். இந்த வகையான பாம்புகளோட பிறப்பிடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா, சவுத் ஈஸ்ட் ஆசியா. இந்த பாம்புகிட்ட எங்கேயும் தண்ணியில் எதுவும் மாட்டிடாதீங்க, ஏன்னா இதுங்கெல்லாம் எக்ஸலன்ட் ஸ்விம்மர்ஸ். இந்த பாம்புகளால் ஒரு 1.5 மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். ஜென்ரலாக இது வேட்டையாடக்கூடிய விலங்குகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராட், ஃபாக்ஸ், அப்புறம் மற்ற எந்த மேமல்ஸ் கிடைச்சாலும் சாப்பிட்றணும். இது ஒரு தடவை சாப்பிட்டுச்சு அதோட இறைய அப்படின்னா 1 அல்லது 2 மாதம் வரைக்கும் அதால் பசி தாங்க முடியும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம் வரைக்கும் அதோடய பசியை தாங்கிக்க முடியும் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு. ஓகே, இப்போ அங்கே வருவோம். அங்கே பென்னும் பாலும் அந்த பாம்பை வந்து பார்க்குறாங்க. பாம்பு அந்த சேர் மேலே நெளிஞ்சிட்ருக்கு. பென் வந்து இப்போ வந்து அனிமல் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அனிமல் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸர்ஸும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்களும் இது வந்து ஒரு பர்மீஸ் பைத்தான் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் டாக்டிக்ஸாக அந்த பாம்பை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாம்பை வந்து நாங்கள் பிடிக்கும்போது இது அக்ரெசிவாக தாக்க முற்படவே இல்லை, அது வந்து ஈஸியாக நாங்கள் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பெட் அனிமலை வளர்த்துருக்காங்க, அங்கேருந்து இது வந்து எஸ்கேப் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு கூடுமிட்டு ஷாக் ஆகிடுச்சு. இந்த வகை பாம்புகளில் சில வந்து ஹியூமன்ஸோட ஈஸியாக அடாப்ட் ஆகி போகிறதுனால சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் இருந்த அந்த பாம்பு பெட் ட்ரேடிங் மூலமாக வேர்ல்டில் பல இடத்துக்கும் இது பரவியிருக்கு. வீட்டிலே பெட்டாக வளர்க்குற அந்த காரணத்தினால இது அமெரிக்காவுக்கும் பரவியிருக்கு. அங்கே ஒரு வீட்லேயும் இது பெட்டாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாம்பெலாம் பெட்டாக வளர்க்குறீங்களே, யாரா நீங்களா அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. இந்த மாதிரி ஒரு ஸ்னேக் என்கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்லேயே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்களும் படித்த அந்த சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் டியர் வியூஸ்.